இளையராஜா சார் தக்கன் சொல்றார். யுவர் யங்கஸ்ட் டைரக்டர் இன் இண்டஸ்ட்ரி. ஐ ஆம் த ஓல்டஸ்ட் டைரக்டர் இன் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஐ ஆம் கேண்டலிங் ஃபார் யூ. அவர் கொடுத்தார். எனக்கா துடிக்கிறேன், இப்போ போய் முடியாச்சே அப்படின்னு தெரியாச்சு. நான் டேரக்டர் போய் பாரு சார்ட்டேன், காலை விட்டேன் சார் 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 சார். அப்படி ஒரு டைரக்டராக ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு உருவம் நான். காலில் வந்து கண்ணீரோடு சார் நான் பார்லர் பையன் பாக்யராஜ் சார்கிட்ட சொல்லாம வந்து விட்டார் பாண்டியராஜன். அவருக்கு ரொம்ப நியாயமானது. இப்ப நடிகன் ஆகணும்ன்ற ஆசை இருக்கு. பொம்பளாசு போட்டுருவாங்க. ஆமா, லேடி கட்டப்பில் போட்டா இமேஜ் பாதிக்காது. உடம்பு முடிஞ்சு அவசாங்க நடிக்க போறாரா? இவரே இருக்கு எப்படின்னா, ரவு சார் கிட்ட நான் என்ன தலையா என்ன தப்புன்னு எடுத்துருவோம், எடுத்து அப்புறம் பேசுவோம். வாங்க வாங்க அப்படின்னு. ஏய், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டைரக்டர் இன் மை லைஃப். விஜய் சேர்ந்த சார் நைட் ரெண்டு மணி ஷூட்டிங் வந்து கேட்டார், எப்படி சார் இருந்தீங்க? எனக்கு இந்த மாப்பிடி கட்டி வச்சிருக்க, ஏ யாருக்கிட்ட கட்டி வச்சு நான் போய் வர மாட்டேன். எல்லாம் எவ்வளோ சொன்னாலும் அந்த அரடி இதில் அனுப்பணும் சொல்லிச்சு சார். விஜய் சேதுபதி சார் வந்து உங்களை வந்து உங்களுடைய படம் ஒன்றை வந்து திருப்பி அவங்க சொல்கிறாங்கன்னு நம்மளும் ஜாலியாக உட்காந்துட்டு. நாயகன் படம் பார்க்குறேன், ஒரு மூணு நாள் தூங்கல. என்ன படையாது ரஜினி சார் கூட ஏற்பட்ட அவர் இப்படி பண்ணியிருக்க, அவர் இப்படி கொஞ்சம் பண்ணிடுறோம். அவருக்கு மனிதனே இல்லை. காரில் ஏற்று, காரில் ஏறிட்டா கண்ணாடி ஏற்க மாட்டேன். சேம் புரோட்டோக்கால்லாம் இருக்குல்ல, நான் ஓடி போன நேரத்தில் பிடிச்சி உட்காந்துச்சாங்க. எங்கள் வீட்டில் ஆளை காணுன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பத்திரிக்கை முதல் என்னது எம்ஜிஆர் பத்திரிக்கை பற்றியா போனாங்க, அவருக்கு உடம்பு இல்லையா இல்லையா இப்படியா வரு. இன்றைக்கி நைட்டு ஃபோன் பண்ணி என்னப்பா நைட்டில் ஃபோன் பண்ணுறேன் நான் என்ன சொல்லி பேசியே. ப்ளூ ஸ்டார் நடிச்சிருந்தார், ஒரு கவனம் ஈர்த்திருக்காரு. எவ்வளவு எம்ஜிஆர் சார் கூட உட்காந்து சாப்பிட்டீங்களாமே ஒரு தடவை.